ஆன்மீக தகவல் பகுதியில் தொடர்ந்து உங்களை சந்தித்து வருவதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அற்புதமான தகவல்களை உங்களோட பகிர்ந்து கொண்டு இருக்கிறேன். சக்தி டிவியின் ஊடாக ஆன்மீக தகவல் பகுதி ரொம்ப விசேஷமாக நடந்து கொண்டிருக்கிறது, எனக்கு சந்தோஷத்தை அளிக்கின்றது. இன்றைய தினம் முக்கியமான ஒரு விஷயத்தை பார்க்க போகிறோம். அதாவது கண் பார்வை சம்பந்தமாக நாங்கள் என்ன பரிகாரம் செய்யலாம். நேத்திரம் பிரதானம், உடம் சரீரே நேத்திரம் பிரதானம், உடம்புலையே கண்ணு தான் பிரதானமானது. கண் எவ்வளவு முக்கியம் என்றதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். கடவுள் எங்களுக்கு அற்புதமான ஒன்றுக்கு ரெண்டு கண்ணை தந்திருக்கிறார். இந்த கண்ணினால தான் நாங்கள் நல்லதையும் பார்க்கின்றோம், கெட்டதையும் பார்க்கின்றோம், பூமியையே பார்க்கின்றோம். எங்களுக்கு அறிவு அறிவு பெறணும்னா கண் இருந்தால் தான் புஸ்தகத்தை படிக்கலாம், பாடம் படிக்கலாம். இப்படி கண் என்பது உடம்பில் முக்கியமான ஒரு உறுப்பு. அதான் சரீரே நேத்திரம் பிரதானம் என்று சமஸ்கிருதத்தில், உடம்பில் கண்ணு தான் பிரதானம். அது மாதிரி கண்ணுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். இந்த கண்ணினுடைய பார்வை இல்லாட்டி நாங்கள் எவ்வளவு சங்கடப்படுவோம் கொஞ்சம் யோசித்து பாருங்கோ. பிறவி குருடர்கள், பிறந்ததிலிருந்தே கண்ணு தெரியாதவர்களுக்கு ஒரு மனுஷன் எப்படி இருப்பான், ஒரு மாடு எப்படி இருக்கும், யானை எப்படி இருக்கும், அவனால் உணர்ந்து கற்பனை கூட பண்ண முடியாது. ஒரு 20 வருஷம் கண் இருந்துட்டு அதுக்கு பிறகு கண் பார்வை போனால் கூட இந்த விஷயம் இப்படித்தான் இருக்கும், சிகப்பு நிறம் என்றால் சிகப்பு நிறம் எப்படின்னு அவனுக்கு தெரியும், கருப்பு நிறம் எப்படி, வெள்ளை நிறம் எப்படி, யானை எப்படி, பூனை எப்படி, குரங்கு எப்படின்னு ஒரு அனுமானம் இருக்கும். அதற்கு பிறகு அவனால் பார்க்க முடியாட்டி கூட அதற்கு முன்னர் பார்த்ததை வைத்து மனசில் ஒரு சிந்தனையை உருவாக்கி கொள்வான். ஆனால் பிறவியிலேயே கண்ணில்லாதவர்களுக்கு கொஞ்சம் யோசித்து பார்த்தீங்கன்னா தெரியும், எதுவுமே செய்ய முடியாது. கண் சம்பந்தமான பலவிதமான பிரச்சனை இருக்குது. ஒன்று, கொஞ்சம் வயசு போனதுக்கு பிறகு பார்வை கொஞ்சம் கொஞ்சமாக மங்கத் தொடங்கும். சில பேருக்கு திடீரென்று ஒரு விபத்து காரணமாக திடீரென்று கண் தெரியாமல் போய்விடும். சில பேருக்கு மாலை கண் நோய் என்று சொல்கிற மாதிரி இதை பகல் பூரா கண் தெரியும். சூரியன் மறைந்ததற்கு பின்னர் அவர்களுடைய பார்வை மங்கிவிடும். அப்போ அந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது. அதாவது ஜாதகத்தை எடுத்து பார்க்கணும். ஜாதகத்தில் சூரியன் பலவீனமாக இருந்தால் உங்களுக்கு கண்ணில் பிரச்சனை வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஜாதகத்தில் சூரியன் பகை நீசம் அடைந்தால் உங்களுக்கு பார்வையில் பிரச்சனை வர வாய்ப்பு இருக்குது. ஜாதகத்தில் சூரியன் 8வது வீட்டில் மறைந்து விட்டால் உங்களுக்கு பிரச்சனை வரத்துக்கு கண்ணில் பிரச்சனை வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. சில பேருக்கு இளம் வயதிலேயே கண்ணில் பிரச்சனை வந்துடும். சின்ன வயசாக இருக்கக்குள்ளேயே பார்வை கோளாறு நான் பார்த்துருக்கேன். சின்ன பிள்ளைகளெல்லாம் கண்ணாடி போட்டுக்கொண்டு நிற்கும், தூரப்பார்வை தெரியவில்லை ஐயா, கிட்ட பார்வை தெரியலை, புஸ்தகத்தை வாசிக்க முடியலை. எனக்கு புஸ்தகம் எல்லாம் வாசிக்க முடியும், ஆனால் வாகனம் ஓட்டைக்குள்ளே தூர பார்வையில் பிரச்சனை. இப்படி பலவிதமான பிரச்சனை இருக்குது. அதே மாதிரி கண்ணாடி அணியக்கூடியவர்கள், எத்தனை வயசாக இருந்தாலும் நீங்கள் கண்ணாடி போடுறீங்களா உங்களோட கண்ணில் பிரச்சனை இருக்குதுன்னு அர்த்தம். இப்போ நான் கண்ணாடி போட்டிருக்கேன், எனக்கு தூர பார்வையில் சின்னதாக பிரச்சனை, அப்போ நான் கண்ணாடி போட வேணும். இந்த மாதிரி கண்ணாடி அணியக்கூடியவர்கள் எல்லாரும் கண் பார்வை சம்பந்தமான பிரச்சனை இருக்கக்கூடியவர்கள். சில பேருக்கு திடீரென்று கண் பார்வை மங்கத் தொடங்கிவிடும். நல்லா இருப்பினும் பார்ப்பினும் திடீரென்று மங்கலாயிரும். சில பேருக்கு ரெண்டு உருவம் தெரியுதுன்னு சொல்லிவிடும். சில பேருக்கு பகலில் கண் தெரியும், ராத்திரியில் கண் தெரியலைன்னு சொல்லிவிடும். இந்த மாதிரி மாலை கண் நோய் என்று இதை சொல்கிறது. அதே மாதிரி திடீரென சில பேருக்கு ஒரு விபத்து காரணமாக அல்லது ஏதோ ஒரு காரணத்தினால திடீரென்று கண் பார்வை போயிடும். இந்த மாதிரி எந்த வகையாக கண்ணில் கோளாறு இருந்தாலும் உங்களுடைய ஜாதகத்தை எடுத்து பாருங்கோ. சூரியன் பலவீனமாக காணப்பட்டால் உங்களுக்கு கண்ணில் நோய் வரத்துக்கு வாய்ப்பு. சூரியன் 6, 8, 12 மறைந்திருந்தால் கண்ணில் பிரச்சனை. சூரியன் பகை நீசம் பெற்றிருந்தால் கண்ணில் பிரச்சனை. இந்த மாதிரி கண் பார்வைக்கு கண்ணுக்கு பொறுப்பான கிரகம் ஜாதகத்தில் சூரியன். 9 கிரகம் இருக்குது, 12 வீட்டில் இருக்குது. இதுக்கு கண்ணுக்கு பொறுப்பான கிரகம் சூரியன். சில பேர் வலது கண்ணுக்கு சூரியனும் இடது கண்ணுக்கு சந்திரனும் என்று சொல்கிற வாய்ப்பும் இருக்குது. சரி, இப்போ நீங்கள் சொல்லிட்டீங்கள ஐயா, சூரியன் எங்களோட ஜாதகத்தில் பிரச்சனையாக இருக்குது, அதனால் எங்களுக்கு கண் பார்வை கோளாறு.
இல்லை ஜாதகத்தில் சூரியன் எல்லாம் நல்லா தான் இருக்குது, ஆனாலும் என்னுடைய கண் பார்வை கோளாறு, சில விபத்துனால சில பேர் இந்த இரும்பு ஓட்டுற வேலை செய்யணும், அதுலேருந்து டக்குன்னு ஒன்று தெரிச்சோன்னு ஒரு கண் போயிட்டுது ஐயா, சில பேர் விளையாடி கொண்டு இருப்பினோம் ஏதோ ஒரு பொருள் கண்ணில் குத்திட்டுது கண் பார்வை போயிட்டுது ஐயா, அல்லது வேறு ஏதாவது ஒரு விபத்தில் என்னுடைய கண் பார்வை போயிட்டுது ஐயா. இப்படி எந்த பிரச்சனையினால் கண் பார்வை போனாலும், ஜாதகத்தில் சூரியனால் கண் பார்வை போனாலும், எந்த தெய்வத்தை நாங்கள் வணங்க வேண்டும்? அன்றைக்கு ஒரு நாள் பார்த்தோம், சொத்து இழந்து போனால், ஏதாவது ஒரு பொருளை நாங்கள் துளைத்து விட்டால் எந்த தெய்வம்? துர்க்கை அம்பாளை கும்பிட வேணும். சோஸ் வாங்கும் போது கிஸ்ட் பேர் இருக்கிறதா என பார்த்து வாங்குங்கள். கோட்டு வம்பு வழக்கு நடக்குது, அதில் நியாயம் கிடைக்கணும்னா துர்க்கை அம்பாளை கும்பிட வேணும். எந்த விஷயத்துக்கு எந்த தெய்வத்தை கும்பிட வேண்டும்? இன்றைக்கு என்ன பிரச்சனைண்டா, கண் சம்பந்தமாக எந்த விதத்தில் உங்களுக்கு நோய் வந்தாலும் என்ன செய்ய வேண்டும் என்றால், அம்பாள் கோவிலில் இருக்கக்கூடிய பைரவரை நீங்கள் வணங்க வேண்டும். தேவி சந்நிதியில், அது வந்து கருமாரி அம்மன் கோயிலாக இருக்கலாம், பத்திரகாளி அம்மன் கோயிலாக இருக்கலாம், மீனாட்சி அம்மன் கோயிலாக இருக்கலாம், ஏதாவது ஒரு அம்பாள் கோயில் அல்லது மகாலட்சுமி சன்னிதானமாக இருக்கலாம், பெண் தெய்வம் மூலஸ்தானத்தில் இருக்கக்கூடிய அம்மன் கோவிலில் இருக்கக்கூடிய பைரவருக்கு உங்களுடைய கண் பார்வையை திருப்பித் தரக்கூடிய சக்தி உண்டு என்பதை ஆழமாக புரிந்து கொள்ளுங்கள். சிவன் கோயிலேயும் ஒரு பைரவர் இருப்பார், அவரை கால பைரவர்னு சொல்வது, அது இல்லாமல் பிள்ளையார் கோயில் முருகன் கோயிலேயும் பைரவர் இருக்கும். தேவி சந்நிதியில் அம்பாள் ஆலயங்களையும் பைரவர் இருப்பார், அந்த பைரவர் குறிப்பாக கண் பார்வை சம்பந்தமான கோளாறுக்கு தேவி சந்நிதியில் இருக்கக்கூடிய பைரவர் நிறைய திறமை இருக்குது. அப்போ இந்த பைரவரை என்ன செய்யணுமெண்டா, 9 வெள்ளிக்கிழமை, 9 கிரகங்களுக்காக 9 வெள்ளிக்கிழமை பைரவருக்கு மாலை பொழுதில் வில்வம் இலையினால் மாலை செய்து போட வேண்டும். வில்வம் இலை, சிவனுக்கு நாங்கள் அர்ச்சனை பண்ணுவோம் வில்வம் இலை, சிவனுக்கு பிரதோஷத்தண்டைக்கு மாலை போடுவோம் வில்வம் இலை, அந்த மாதிரி வில்வம் இலையினால் மாலை செய்து அம்பாள் கோவிலில் இருக்கக்கூடிய பைரவருக்கு வெள்ளிக்கிழமை மாலை சூரிய அஸ்தமன நேரத்தில் வழிபாடு செய்தால் உங்களுடைய கண் பார்வை சம்பந்தமான பிரச்சனைகள் கொஞ்சம் நீங்கும். அதே மாதிரி செவ்வரளி அரளிப்பூன்னு சொல்கிறது, அதில் வெள்ளை அரளிப்பூவும் இருக்குது, சிகப்பு அரளிப்பூவும் இருக்குது. செவ்வரளி, அது அரளிப்பூ வீட்டில் வச்சுருக்கிறது ரொம்ப விசேஷம். அந்த செவ்வரளி பூவில் இருந்து அந்த செவ்வரளி பூவை பிச்சு அதனால் மாலை செய்து அம்பாள் கோவிலில் உள்ள பைரவருக்கு மாலை போட்டால் மாலை 6 மணிக்கு ஒரு நெய்த்தீபம் ஏற்றி மாலை போட்டிங்களா இருந்தால் உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் நீங்கும். கண் பார்வை சம்பந்தமான கோயில் நீங்கும். அதாவது என்ன செய்யணும், வெள்ளிக்கிழமையாக இருக்கணும், அம்மன் கோயிலில் இருக்கிற பைரவராக இருக்கணும், வில்வம் இலையில் மாலை போடணும். அப்படி வில்வம் இலை கிடைக்கலன்னா செவ்வரளி பூவினால், ரெண்டும் தேவையில்லை, ரெண்டில் ஒன்று செவ்வரளி பூவினால் மாலை கட்டி அந்த பைரவருக்கு போடுங்க, இல்லை வில்வம் இலையினால் மாலை கட்டி அந்த பைரவருக்கு போடுங்க. ஆனால் அம்பாள் கோவிலில் இருக்கக்கூடிய பைரவர் கருமாரியம்மன் கோயிலில் இருக்கும், காளியம்மன் கோயிலில் இருக்கும், மீனாட்சி அம்மன் கோயிலில் இருக்கும், முத்துமாரியம்மன் கோயிலில் இருக்கும். இந்த மாதிரி தேவி சந்நிதிகளில் இருக்கக்கூடிய பைரவருக்கு மாலை போடணும். என்னது, செவ்வரளி அல்லது வில்வம் மாலை போடுங்க, வெள்ளிக்கிழமையில் போடுங்க, மாலை பொழுதில் போடுங்க, ஒரு நெய்த்தீபம் ஏற்றி என்னுடைய கண் பார்வையை திருப்பித் தர வேண்டும் என்று வழிபாடு செய்து வந்தால் கண் சம்பந்தமான நோயில் இருந்து நீங்கள் விடுதலை அடைவீர்கள். எத்தனை கிழமை போகணும், 9 வெள்ளிக்கிழமை தொடர்ந்து செய்ய வேணும், இடையில் விடக்கூடாது. இடையில் விட்டால் திரும்பி முதல்ல இருந்து செய்யணும். இப்போவுமே நாங்கள் ஒரு குறிப்பிட்ட நாளை சொல்லுவோம் பரிகாரம் செய்யறதுக்கு, 9 கிழமை, 27 கிழமை, 31 நாள்ண்டு. அப்போ நீங்கள் அப்படி செய்யக்குள்ள 9 கிழமை செய்யணும். இடையில் விடுபட்டது, ஐயா எனக்கு 4 வெள்ளிக்கிழமை செஞ்சிட்டேன், 5வது வெள்ளிக்கிழமை என்னால் செய்ய முடியாமல் போச்சுது, என்னையா செய்யறது, திரும்பி முதல்ல இருந்து 9. உங்களுக்கு பிராப்தம் இருந்தால் எந்த ஒரு தடையும் இல்லாமல் 9 வெள்ளிக்கிழமை செய்வீங்கள். உங்களுக்கு பிராப்தம் இல்லை என்றால்
இடையில தடைப்படும், குழம்புப்படும். 9 வெள்ளிக்கிழமை உங்களால் செய்ய முடியாமல் போகும். அதற்கு காரணம் என்ன? எங்களுக்கு பிராப்தம் இல்லை, இறைவனுடைய அனுக்கிரகம் இல்லை, இந்த தோஷம் நீங்கிறதுக்குண்டான வாய்ப்பு இல்லை என்று அர்த்தம். அதனால் விடாமுயற்சி செய்து மீண்டும் தொடங்கி 9 வெள்ளிக்கிழமை செய்து முடித்தால் கண்டிப்பாக கண் பார்வை சம்பந்தமான தோஷங்கள் முழுமையாக நீங்கும். சரி, அதை நான் சொல்லிட்டேன். அதை இல்லாமல் பார்வை அற்றவர்களுக்கு கண்ணு தெரியாத பிச்சைக்காரர்கள் இருப்பார்கள். நீங்கள் போகிற வழியில் வார வழியில் குருடர்களை கண்டீர்களாக இருந்தால், பார்வை அற்றவர்களாக இருந்தால், கண் சம்பந்தமான நோயுடையவர் பிச்சைக்காராக்களுக்கு தொடர்ந்து பிச்சை போட்டு வரணும். 5 கண் தெரியாதவர்களுக்கு உணவு கொடுக்கறது ரொம்ப விசேஷம். அன்னதானம் செய்ய வேண்டும். அன்னதானம் யாருக்கு செய்கிறீர்கள்? கண் தெரியாத குருடர்கள், பார்வையற்றவர்கள், பார்வை இழந்தவர்கள், அந்த மாதிரி யாராவது சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இருந்தால் ஒரு 5 பேருக்கு சாப்பாடு கொடு. எது இந்த பரிகாரத்தையும் செய்யணும். செவ்வரளி மாலை போடணும், வில்வமிலையில் மாலை போட்டு அம்பாள் கோயிலில் உள்ள பைரவரை வணங்குவதோடு சேர்ந்து கண் பார்வையற்ற குருடர்கள் 5 பேருக்கு உங்களோட கையால் சமைத்த உணவு சாப்பாடு செஞ்சு கொடுத்தீங்களா இருந்தால், அன்னதானம் செய்தீர்களாக இருந்தால், கண் பார்வை சம்பந்தமான பிரச்சனை முழுமையாக நீங்கும். சில பேர் சொல்கிறது, இது ஒரு விஷயம் முடிஞ்சது. ரெண்டாவது, வருமானம் செலவாகாமல் தங்க வேண்டும். நிறைய காசு இருக்குது ஐயா, நிறைய உழைக்கிறோம், ஆனால் கையில் தங்குதில்லை, வீணாக விரயமாகி கொண்டு இருக்குது. அதற்கு என்ன செய்ய வேண்டும்? வள்ளி தெய்வ யானையுடன் கூடிய முருகனை ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் வணங்கி வந்தால் வருமானம் வீட்டிலே தங்கும். என்ன நேர்களே, நாளை மற்றொரு விஷயத்தோடும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிட சித்தர் டாக்டர் ராஜராஜ குருக்கள்.